நம்ம கடையில வந்து பிரியாணி அம்மா சமைப்பாங்க வீட்ல அது நல்லா இருக்குமா இங்க நல்லா இருக்குமா இங்க நல்லா இருக்கு அப்ப பாத்தீங்களா படம் பாக்க போனும் ஓகேவா லாபம் படம் பாக்க போனும் லாபம் அதுல எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிச்சு வீட்ல சமைக்காதனால தான் இங்க சாப்பிட வந்தோம் வீட்ல சமைக்காதனால தான் இங்க சாப்பிட வந்தோம் நாங்க 2 மணிக்கு சாப்பிட வரதே ஒரு ஜாலி தாங்க அப்புறம் இதுக்கு மேல போய்ட்டு தூங்குறதோ ஜாலியா இருக்கும் ஏனா நாளைக்கு சண்டே தானே யூசுவலா பிரியாணில நிறைய வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிற மாதிரி இருக்கும் இதுல அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்ல இவன் வந்து எப்பயுமே என்னோட தட்டல திருடி சாப்பிற ஒரு பழக்கம் உள்ள பையன் இந்த கேள்வி தான் ரெண்டு பேர் ரொம்ப நேரமா யோசிச்சு வச்சிருந்தீங்களா வெளிய வந்து 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து இங்க வந்து 25 ரூபாய் விக்கறாங்க இந்த டைம் இவ்வளவு சூடான பிரியாணி கண்டிப்பா எங்கயோ எதிர்பார்க்க முடியாது பேசவே இல்ல வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போய் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சொன்னா அடி உழுகும் தெரியும் நீ சமைச்சதாமா சூப்பரா இருக்கு அப்படி சொல்வாங்க நெத்திஸ் வந்து ஃபுல்லா கடி சாப்பிடுறாங்க அவ்வளோ பசி தெரியுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விஜய் ஷாகுல் பேசுகிறேன் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னீங்களே கோயிலம் பகுதியில் இருக்க ஆட்டோ பிரியாணி சென்டர் தான் வந்திருக்கோம் ஒன்றும் இல்லைங்க நான் தூங்கிட்டு இருந்த ரூமில் பசங்க தான் தட்டி எழுப்பி விட்டு ஏய் வாடா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னாங்க ஏய் நடா நைட்டில் பிரியாணி செஞ்சுட்டீங்க சும்மா நான் காலைல சமைக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன் சமைக்கிறலாம் இல்லை நீ கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலம் பகுதியில் இங்கே வந்து கூட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தா என் தூக்கமே போச்சுங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க கும்பலி இவ்வளோ அவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது வாசம்லாம் அப்பா பயங்கரமாக இருக்குது வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ ஒன்று மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்போம் இதில் இப்போ 2 மணிக்கு இந்த டைமுக்கு பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்க இதோட அந்தளவுக்கு என்ன ப்ரோ ஸ்பெஷல் இந்த இடத்துல படம் பார்க்க போனோம் ஓகேவா லாபம் படம் பார்க்க போனோம் அதில் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிக்கம் ஆயிடுச்சுங்கிற லாபம் படம் பார்த்துட்டு லாபம் படம் இவன் தான் பார்க்க கூட்டினு போனான் நான் பேசுவோம்னா வேணாண்ட அந்த படம்னு சொல்லி வாடா போலான்னு கூட்டின்னு போனான் அங்கே போனால் என்னன்னே புரியல பார்க்க முடியலப்பா படத்தை நான் இன்டர்வல் வரையும் பார்த்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட வந்திருக்காங்க சரி ஓகே பிரதர் ஆ கொடுத்த காசு கொஞ்சமாக உள்ள காரணம்ல ஃபுல்லாக பார்த்து தான் சாப்பிடலான்னு வந்தோம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஓகேவா டைம் ஆயிடுச்சுன்னா பட் ஆனால் நாங்கள் எப்படின்னு தெரிஞ்சுருந்தா நேற்று நைட்டு வந்து உட்காந்து சாப்பிடலாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி பீஸ் எது பீஸ் தான் எதுவும்லாம் இல்லை பீஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் நான் என் ஃப்ரெண்டு தட்டெல்லாம் பார்க்குறதா இருக்குது இல்லை இவன் வந்து எப்பயுமே என்னுடைய தட்டில் திருடி சாப்பிட்ற ஒரு பழக்கம் உள்ள பையன் இவன் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தட்டில் நண்பன் நண்பன் அவனை திட்டவும் முடியாது பட் இந்த வாட்டி அவன் தட்டில் பீஸை தேடி பார்த்தான் பட் பீஸு தெரிய இல்லை தெரியப்படலை அவன் கண்ணியே படலை அந்த பீஸ் அதனால் ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாக இருக்கான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி அது வந்து பீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நண்பன் வந்து மன வருத்தத்தில் உள்ளாக இருக்கார் தலைவர் கம்மி தான் பீஸ்லாம் கம்மி தான் பட் இந்த இதில் பண்ணுறாங்க டைமில் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் பீஸ் கொஞ்சம் கம்மி அதை மட்டும் கொஞ்சம் அவங்க இது பண்ணி கன்சிடர் பண்ணி அதிகமாக போடணும் அவங்க பீஸ் கண்டிப்பாக அவங்க அது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக ஓகே இந்த டைம் ஓகே பட் இந்த டைமில் இப்போ வேறு எங்கேயுமே ஷாப்பே கிடையாதுல்ல அங்கேயே மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லாம் எல்லா ஸ்பாட்லேயும் போட்டிருந்தாங்க இப்போ இந்த ஸ்பாட்டில் இல்லை இங்கே மட்டும் தான் இருக்குது நல்லா தான் காஸ்ட் 140 தான் சிக்கன் பீஃப்லாம் மட்டன் நம்ம காஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு இந்த டைம்ல சாப்பாடு கிடையாது ஒரு மாதிரி ப்ரோ அப்படின்னும் போது காஸ்ட் எல்லாம் காஸ்ட் வந்து கேட்டோம்னா இதுக்காக பட் ஆனால் அந்த காஸ்ட் குவான்டிட்டி அதிகமாக வைக்கலாம் அப்படி என்ன பண்ணலாம் காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணலாம் அதெல்லாம் ஓகே இப்போ பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் அதெல்லாம் இருக்கு சரி ஓகே இதுக்கு மீறி ஏதாச்சும் வேறு எதுவும் இருக்கா சிக்கன் 65 இருக்கு 65 அவ்வளோதான் பீஃப் இருக்கு அதுக்கு மட்டன் இருக்கு கோலி சோடான்னு சொல்லி பேசுறாங்களே கோலி சோடா ஆமா அதை கொடுக்குறாங்க அது அது வெளியே வந்து 10 ரூபாய் வாங்கி வந்து இங்கே வந்து 25 விற்கிறாங்க கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதடா பயமுறா அதுவும் வந்து அவ்வளோ ஒன்றும் இது இல்லை கூலிங்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பில்லு பே பண்ணோமா அப்புறம் சாப்பிட்ணுமா என்ன அப்படி தெரியுது கடுப்பா இல்லை ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது பிரதர் சாப்பிட்டீங்களா பிரதர் இல்லை பிரதர் தயவு செஞ்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்லாமான்னு யோசிச்சிருக்கேன் போய் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குது குவான்டிட்டி மட்டும்தான் கம்மியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் குறை இல்லை ஓகே ஃபீஸும் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாங்க அவர் என்ன ஒன்று கேட்டாரு என்னது காசு காசு இன்னொரு எனக்கு
இப்படி சோறு திங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரே நிமிஷம் நம்ம கடையில் வந்து பிரியாணி வந்து அன்லிமிட்டடு. இவங்க குவான்டிட்டி கம்மின்றாங்க, மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பிரியாணி வந்து எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாம், சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. இதான் சாப்பிட்டேன், மூணாவது வாட்டி சாப்பிட்றேன், கொடுக்கல இல்லை. டேஸ்ட் வேஸ்ட் நல்லா தான் இருந்தது, குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நாங்கள் டேஸ்ட் நல்லா சொல்கிறேன். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. கண்டென்ட் கண்டென்ட் கட்சி போடுங்க போடுங்க போடுங்க. நமக்கு ஓகேவா, நமக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஓகேவா, அதில் நீங்கள் லைக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஓகே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது தான், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இந்த டைமில் ஸ்பாட் இங்கே கிடையாது, இங்கே மட்டும் தான் அது. குவான்டிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த அதை நான் கேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடிக்கடி ஃபோன் உள்ள இருக்கு. எஃபி பேஜ் எல்லாம் பார்த்தா சார் கடை இருக்கா மேட்டர் என்ன? ஃபோன் பண்ணி இப்போ இவர் போய் சாப்பிட்டாருன்னா அன்லிமிடெட் பிரியாணியா 140K? ஆமா. என்ன பேச சொல்றீங்க? இப்போதான் பேசுறாரு. சர்வீஸ் பண்ணும்போது கேட்டோம், சின்ன ஒரு ஒரு கரண்டில ஒரு ஹாஃப் கரண்டி தான் திரும்ப சர்வ் பண்ணாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அன்லிமிடெட் எல்லாம் நீங்க கொஞ்சம் வெயிங்கன்னு சொல்லிருந்தா வெச்சிருக்க போறாங்க சார். போய் 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 நான் இங்க கேட்டமே. ஓகே, மறுபடியும் இப்போ சண்டேல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணன் போய் சாப்பிட போறாங்க அன்லிமிடெட் சொன்னோன்னே. இல்லை அது இல்லை, இதுதான் சேனல். இன்னொரு விஷயம் சொன்னாங்களே, காசை கொடுத்துட்டு தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னி கூட நாலு பிரியாணி சாப்பிட்டாங்க, பே பண்ணல. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் தரப்புல நாங்க சாப்பிட்ட எல்லா இடத்துலயுமே வந்து நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன், சைட் டிஷ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். இப்போ இதனால எக்ஸ்ட்ரா வாங்க முடியல. ஏன் பில் பே பண்ணுமா, அங்கே போய் திருப்பி கொடுக்கணுமா? ஏன்னா எப்பவுமே நாங்கள் பொதுவாகவே எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஜூஸ் ஆகட்டும், 65 ஆகட்டும், சோடா ஆகட்டும், அதிகமாக சாப்பிட்றவங்க. இப்போ இதனால இது பண்ண மாதிரி அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அது என்னுடைய நீங்கள் எப்படி நீங்கள் பப்ளிக்கில் சொல்கிறீங்களோ நான் அதன் பப்ளிக்கில் சொல்லி தானே பெஸ்ட்டு. விஷயம் என்னன்னா, இன்றைக்கி கூட நாலு பிரியாணி பில் பே பண்ணாங்க. பில் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்க, ஆனால் ஃபோன்பேல பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, பில்லும் வாங்கிட்டாங்க. பிரியாணி பார்சல், அதாவது சாப்பிட பில் போட்டவங்க பார்சல் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இதுலயும் வந்து அந்த இது பண்ண கூடாது. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? இல்ல 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 ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. நான் விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் உங்க விஷயத்தை சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, நான் சூப்பரா இருக்கேன். கேட்கணுமா? கேட்டுக்கலாம். லாபம் படம் பாருங்க, சந்தோஷமா இருங்க. வணக்கம். இப்ப எவ்வளவு வருஷமா இந்த பிரியாணி கிடைக்கணும்?
எங்களுக்கு தெரிஞ்சது லாஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்திருந்தோம். லாஸ்ட் வீக் வந்ததுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் இந்த வீக் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சார். அதாவது நைட்டு கிடைக்கிற இதில் வந்து இந்த பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆட்டோ பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு. ஆமாம், நிறைய மண்டபத்தில் போய் சாப்பிட்ருப்போம் பிரியாணிலாம். பாய் கடை பிரியாணிலாம் சொல்லவே தேவையில்ல, வெளுத்து கட்டுவோம். நாங்கள் 2 மணிக்கு சாப்பிட வரதே ஒரு ஜாலி தாங்க. அப்புறம் இதுக்கு மேலே போயிட்டு தூங்குறதோ ஜாலியாக இருப்போம், ஏன்னா நாளைக்கு சண்டே தானே. நாங்கள் வாங்கினது வந்து மட்டன் சிக்கன் அண்டு சிக்கன் 65 வாங்கினோம். நாங்கள் அது சாப்பிட்டோம். அண்ட் தென் கோலி சோடா இது ஸ்பெஷலாக இருக்குது இங்கே, ஏன்னா மற்ற இடத்துல இந்த கோலி சோடா வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் நார்மலான ப்ரைஸ் நல்ல இருக்குது. அண்டு 65 பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இங்கே இஸ் பெட்டர், நல்ல டேஸ்ட் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி ரியலி நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட். மட்டன் பிரியாணி இஸ் நல் குட் டேஸ்ட். நல்லா காஸ்ட்டெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, காஸ்ட்டெல்லாம் எப்படி சார் இருக்குது? நார்மல் ரேட்டு தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஹை ரேஞ்சுன்னுலாம் சொல்ல முடியாது, ப்ரைஸ் வைஸ் நார்மல் ப்ரைஸ் தான், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அக்காங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். ஓகேங்களா அக்கா, இப்போ 2 மணிக்கு வந்து பிரியாணி கடை ஓப்பனில் இருக்குது, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? யூஸ்வலாக பிரியாணியில் நிறைய வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ப்ளஸ் கூட கோலி சோடா இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர். கோலி சோடாலாம் இருக்காக்கா? என்னென்ன வெரைட்டிஸ் கோலி சோடாலாம் இருக்குது? மேங்கோ, நார்மல், லெமன், பைனாப்பிள் எல்லாமே இருக்குது. அக்கா இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கோ இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கு எப்படிக்கா உங்களுக்கு இருக்குது? வீட்டில் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம், இங்கே ஒருத்தங்க எங்களுக்கு வந்து பரிமாறுறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிற டேஸ்ட்டாக இருக்கா இல்லைங்க சமைக்கிற டேஸ்ட்டாக இருக்கா? இந்த கேள்வியே தான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா யோசிச்சு வச்சிருந்தீங்களா? அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு அதுக்காக. சொல்லுங்க என்ன வீட்லயா? இல்லை அந்த அப்படிலாம் சொல்ல முடியல. பிரியாணி உதிரி உதிரியாக இருக்குது, எங்களது அந்த அளவுக்கு வராது. மேபி அது ஒரு டிஃப்ரென்ஸ். வீட்டில் எத்தனை தடவை செஞ்சாலும் ஒரே மாதிரி வரவே வராது, ஒவ்வொரு தடவையும் வேறு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்தந்த மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஹஸ்பண்ட் பிரியாணி ரெடியாக கேட்கும்போது ரெடிடா அப்படின்னு இல்லைனா மறுபடியும் ரெடிங்க, அந்தந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யப்பாங்க அக்கா. ஆமாம், அது நடக்கும். ஓகே, வேறு என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாமம் ஆகுது. இந்த நேரத்தில் இங்கே வந்து சாப்பிட்றோன்னா எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன் ஃப்ரஸ்ட்ரேஷன், வெளியில் போக முடியல அப்படி தான் இருந்தேன். என்ன தான் நார்மலானாலும் வெளியிலலாம் கூட்டு போகல சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது நைட்டில் இல்லை, குழந்தைங்க இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்திருக்கும், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேஃபான பிளேஸ் தான் கண்டிப்பாக. ஓகே, சேஃபான பிளேஸ். இது மெயின் நோட் பண்ணுங்கள், லேடிஸ்க்கு எத்தனை பேர் வந்திருக்கோம், நாங்கள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் யோசித்தோம், ஏன்னா வரலாமா உள்ளே வரலாமான்னு வெளியவே நின்றுட்டு இருந்தோம் நேரம். உள்ளே வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைலையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கள் பிள்ளைலையும் நாங்கள் கூப்பிட்டு வருவோம் கண்டிப்பாக. இது வந்து நம்ம ஜென்ஸ் மட்டும் வர மட்டும் இடம் இல்லை, நம்ம லேடிஸ் அக்காங்க தாய்மார்கள் வர வேண்டிய இடம் தான், சேஃபான இடம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் வராங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்தீங்களாக்கா, ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காரு, என் ஹஸ்பண்டும் வந்திருக்காரு. சரி, அவங்க இப்போ அவங்க வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க தனியாக. வீட்டில் வண்ணக்கண்ணாடி தலை வண்ணக்கண்ணாடி வண்ணக்கண்ணாடி. சரி ஓகே, நீங்கள் வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் சாப்பிட்ருப்பாங்களே, இங்கே சாப்பிட்டதுக்கும் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இது நல்லா இருக்குது, ஓ அது நல்லா. இன்னும் நான் பேசவே இல்லை, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வீட்டுக்கு போய் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சொன்னால் அடி ஒழுங்கும் தெரியும். நீ சமைச்சதாம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வீட்லையும் அதான் சொல்லுவாங்க. அடுத்தாட்டி பிரியாணி கிடைக்காது. ஆமாம், அது தெரியல, இங்கே வந்தால் வந்து எப்பயாச்சும் தான் பிரியாணி, வீட்டில் எப்பயுமே பிரியாணி இருக்கனால நீ சமைச்சதாம நல்லா இருக்குது, அது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. இமன்கா இமன்கா இமானிக்கா இமா இமானிக்கா பாப்பா பேர். சிரமமாக இருந்துச்சுப்பா பாப்பா பேர் கேட்க. சரி ஓகே, இப்போ நம்ம அக்காலாம் சாப்பிட்ருக்காங்க, அண்ணெலாம் சாப்பிட்ருக்காங்க, பிரியாணியோட சுவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். முதல்ல எங்கேருந்து வந்திருக்கான்னு கேட்போம். அக்கா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்துலேருந்து வரும், மீனம்பாக்கம்லேருந்து எழுதும். சரி, மீனம்பாக்கம்லேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? அதுவும் 2 மணிக்கு, என்ன ஸ்பெஷல்? நான் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இந்த கடை சொன்னார், ஸோ அதனால் நான் வந்து சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த டைமுக்கு வந்து பிரியாணி கிடைக்கிறதே பெரிய விஷயம், அது சுட சுட பிரியாணின்றப்போ. அதனால் நான் ஒய்ஃபு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டின்னு வந்தேன் வாங்க சாப்பிட்ணுன்னு. மெயினாக குழந்தைய, நான் அவதான் பெரிய பிரியாணி லவர், அதனால் கூட்டின்னு வந்தோம். அருமையாக இருக்குது, நம்ம ஏன்னா சென்னையில் எதிர்பார்க்க முடியாது, இந்த டைமில் இவ்வளோ சூடான பிரியாணி கண்டிப்பாக எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டோம். இப்போ பிரியாணியில் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குது சார். நீங்கள் என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க? நாங்கள் எல்லாமே, நான் மட்டன் பிரியாணி, வைஃப் சிக்கன் பிரியாணி, அவங்க வந்து சிக்கன் 65 பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே. ஓகே, டேஸ்ட்லாம் எப்படி சார் இருந்துச்சு? டேஸ்ட்லாம் சொல்லணும், நல்ல சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அதான் சொல்கிறேன், இந்த டைமுக்கு சூடாக கிடைக்கிறதுன்னு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கிது, அதோட பெரிய விஷயம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் இருந்துச்சு? எவ்வளோ? 225 மட்டன், 250 மட்டன், அப்புறம் 150 சிக்கன் நினைக்கிறேன். ஓகே, இது கம்மி நினைக்கிறீங்களா அது அதிகம் நினைக்கிறீங்களா? இல்லை, நல்ல கரெக்டான ரேட்டு, நல்ல கரெக்டான ரேட்டு, ஒர்த்தான ரேட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே சார், இப்போ வந்து
அக்காங்க வீட்டில் சமைச்சிருப்பாங்க பிரியாணி, அதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே சாப்பிட்டதுக்கும் எவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. வீட்டில் சமைக்காதனால தான் இங்கே சாப்பிட வந்தோம். வீட்டில் சமைக்காதனால தான் இங்கே சாப்பிட வந்தோம். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல வச வச்சிருவாங்களே. அதுதான் உண்மை. சாரி இப்போ இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க. அக்கா ரெண்டு பேரும் கோபமாக இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இப்போ அக்கா நீங்களே சொல்லுங்கள், வீட்டில் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா? இல்லை பிரியாணி இல்லை, சமைச்சிருக்கேன். ஆனால் இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் சமைச்சதில்லை. ஏதோ பிரியாணி சமைச்சிருக்காங்க, ஆனால் பிரியாணின்னு சொல்லிக்கலாம். எக் பிரியாணி மாதிரி அந்த மாதிரி தான். எக் பிரியாணி, அது நீங்கள் பிரியாணியாக சாப்பிட்ருக்கீங்களாண்ணா? இல்லை இல்லை, நல்லா சமைப்பாங்க பிரியாணி. ஏன்னா அண்ணன் உஷாராக இருக்கார், நல்லா சமைப்பாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்கா பிரியாணி சமைச்சா அதுவும் டேஸ்ட்டு, இது இல்லை இது டேஸ்ட்டாக இருக்கான் அவங்க ஆட்டிக்கிட்டேங்கிறாரு. அந்தளவுக்கு அவங்களுக்கு நான்வெஜ் இது பண்ணுங்க, வெஜிடேரியன் சமைப்பாங்க. இங்கே நான் இங்கே நல்லா இருந்துச்சு பிரியாணி, நல்லா டேஸ்ட்டு. உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கள். மரண்ட அண்ணன் இமானிக்கா. இமானிக்கா, சரி ஓகே. நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் மட்டும் அதை நான் பண்ணுறேன். சரி பாப்பா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்களே, எந்த அளவுக்கு ரசிச்சு ருசி சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, அப்புறம் விரும்பி சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சொன்னா வீட்டில் சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகே சூப்பர். நைட்டு 2 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்களே, நீங்கள் தூங்கவே இல்லை, இங்கே பிரியாணி சாப்பிட வந்துருக்கீங்க. அதுக்கு தான் தூங்கல. அதுக்கு தான் தூங்கலையா? சரி சரி. பிரியாணி சாப்பிட்றதுக்காக பாப்பா தூங்காமல் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ணும் நம்ம கடையில். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாப்பா அழகாக சிரிக்கு. சரி பாப்பா பிரியாணி சாப்பிட்டீல, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொடுத்தாங்களா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி? நினைக்கிறேன் பரவாயில்ல. நீங்கள் மலையை தோணி சாப்பிட, நான் காலையிலேருந்தே சாப்பிடுங்க பிரியாணிக்காக. ஏன்னா அவங்க உடம்பு பார்த்தா தெரியும் காலையிலே சாப்பிடுவாங்க. நைட்டு மட்டும் ஐஸ் பிரியாணி சாப்பிடுங்க, மலையை சோறாக்கி வச்சுருந்தாங்க ரூமில். உடம்பு பார்த்தா வருஷக்கணக்கில் சாப்பிட வந்துருந்தாங்க. கண்டிப்பாக இருக்கா? நீங்கள் நீங்களாச்சும் ஒத்துக்கிட்டீங்களா? யூடியூப் சேனலுக்கு பாப்பாக்கு சர்ப்ரைஸா இருக்கு.